வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குக்கர் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எனக்கு கிரேவிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி விட்டுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிக்கலாம். கிரேவிக்கெலாம் அந்த மாதிரி பொடியாக நறுக்கினா தான் டிஸ்டர்ப் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா புரட்டிக்கலாம் அந்த மசாலாவோட. சிக்கன் வந்து 2 நிமிஷம் நல்லா புரட்டியாச்சு இந்த மசாலாவில். இப்போ வந்து 5 வரமிளகா, 10 முந்திரி பருப்பு, இது ரெண்டையும் ட்ரையாக எண்ணெய் விடாமல் கடாயில் வறுத்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக வறுத்து சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். முந்திரி பருப்புமே நல்ல ஒரு கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா புரட்டிக்கலாம். எண்ணெய் தெளிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் விட்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கெலாம் தக்காளி வந்து அடித்து ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் அதுவும் எண்ணெய் தெளிஞ்சு வரும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சிம்மிலே இருக்கட்டும். இது வந்து மூடி வச்சிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு, அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய். இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சுடு தண்ணி தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றிட வேணாம். இப்போ வந்து சிக்கன் வந்து 3/4 தான் வெந்திருக்கும். மீதி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 1-2 விசில் வச்சு வேக விட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் அந்த கிரேவி வந்து. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அது கொதிச்சு வரையில் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இந்தளவுக்கு தண்ணியாக வேணாம், இன்னும் கிரேவி கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சிக்கனில் வந்து இறங்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுட்டு நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்கும். சிக்கனும் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கும். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரேவி சூப்பராக ரெடியாயிருச்சு. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் அந்த கிரேவி. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நன்றி.